அதாவது இந்த பிளானட்ஸ் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ சொல்லணும்னா 9 கிரகங்கள் வந்து நமக்கு இன்டெலிஜென்ஸை கொடுக்கும். பில்ட் பவர் எது நோ குமா குமா கும் கும் அடிக்கிறதுக்கு தைரியம் பாதுகாப்பு நீங்கள் எவ்ரி திங் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணும் ஒரு டோட்டல் 6 நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் கொஞ்சோண்டு தியானம் பண்ணுங்களேன், மூச்சை வாட்ச் பண்ணிருங்களேன், காலையில் கொஞ்ச நேரம் மூச்சை வாட்ச் பண்ணுங்க கண்ணுங்களா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை வந்து நமக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு நினைங்க, உங்களுக்கும் கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும். குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க எனது அன்பான செல்லங்கள், என் உயிர் கலந்து ரேக்கி காண்கிறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோட எல்லா செல்வங்களும் நிறைந்து வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த ஜாரில் ஒன்றுன்னா இருக்கா அது ஏதாவது மொத்தமாக தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ், இந்த பாக்ஸில் 12 ஸ்டோன் இருக்கும். இந்த 12 என்னென்னு இப்போ அம்மா சொல்ல போகிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டோனாக நான் சொல்கிறேன். ஜேடில் டாலர் யாரோனும் அப்படி போட்டுக்கலாம், சின்னதாக அழகாக கருப்பு நூலில் நீட்டாக போட்டுக்கலாம். எப்படின்னா இதில் வந்து ஜேடு இருக்காங்க நமக்கு பண வரவு உடல் நலம் ரெண்டுக்குமே ஜேடு வச்சுக்கலாம். இந்த ஜேடு டாலர் இது. அடுத்தது என்னென்னா அமேசான் ஐட். இந்த அமேசான் ஐட் எதுன்னா வீட்டில் திங்ஸ்லாம் ரிப்பேர் ஆகக்கூடாது, அது மட்டும் நம்ம உடம்புலேயே அது ரிப்பேர் ஆகக்கூடாது. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இப்போ லேப்டாப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா இதை போட்டு பண்ணிங்கன்னா அமேசான் ஐட் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. லேப்டாப் ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் வச்சுட்டே இருக்கீங்களே அவங்களுக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிவி பார்க்குறவங்க எல்லாருக்கும் அமேசான் ஐட். ஓகே, அடுத்தது வந்து செரி குவார்ட்ஸ். இந்த செரி குவார்ட்ஸ் வந்து கண்ணா இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த பிளானட்ஸ் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ சொல்லணும்னா 9 கிரகங்கள் வந்து நமக்கு இன்டெலிஜென்ஸை கொடுக்கும். பில்ட் பவர் எது நோ குமா குமா கும் கும் மாட்டிக்கிறதுக்கு, புரிஞ்சுதா? மென்டல் பேலன்ஸ் நடக்கிறது நடக்கட்டும், சிப்ப சொல்லி கொடுத்துருக்கல சிப்ப அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேசுகிறப்ப நோ நோ, தேவையில்லாதப்ப வர்றப்ப அம்மா சொல்லிட்டாங்க நோ 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 நோ, அப்படியே பேச வேண்டிய வந்துடும். யாரா கம்பெனி அடிக்க போகிறப்ப அப்படியே வந்துடும், இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுங்க சரிப்பட்டு வராதுங்க, கரெக்ட் இல்லைங்க. யாரையா நம்ம கரெக்ட் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து அங்கே எம்ஃபசைஸ் பண்ணுவோம், அது வேண்டாம். அப்போல்லாம் மனசுக்குள்ள நோ நோ, நான் நிறைய நோனோ சொல்லிக்குவேன். ஏன்னா நிறையா என் புச்சிசாலித்தாங்க நம்ம எல்லாத்தையும் காட்டக்கூடாது, அது தேவையில்லாத ஒன்று. நான் உங்கள்கிட்ட காட்டிக்கலாம் கொஞ்சம், நான் எனக்கு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் காட்ட முடியுமா? இட்ஸ் நாட் இன்டெலிஜென்ஸ், நாட் தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட்? இடம் ஏவல் பொருள் தெரிஞ்சு பேசணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த செரி குவார்ட்ஸ். ஓகே, அடுத்தது டைகர் ஐ. தைரியம் சாத்துரியம் அது ரொம்ப முக்கியம். தைரியம் இருக்குது, நான் இதை அடிப்பை எந்த ரூபத்தில் அடிக்கிறது எந்த ரூட்டில் போகணும் அந்த சாத்துரியம், ஒரு முனைப்பு நான் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதுக்கு டைகர் ஐ. அடுத்தது அடுத்தது என்னது அப்படின்னா ரோஸ் குவார்ட்ஸ். ரோஸ் குவார்ட்ஸ்னாலே அழகு, மன அமைதி இல்லையா, அழகு மன சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் சவாரி போ பாட்டு கேட்டுக்கீங்கள சூப்பர் சாங், அது மாதிரி அதுக்கு ரோஸ் குவார்ட்ஸ். அடுத்தது என்னென்னா ஒயிட் குவார்ட்ஸ், பிகாஸ் ஃபார் எவ்ரி திங், தைரியம் பாதுகாப்பு நீங்கள் எவ்ரி திங் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணும் ஒரு டோட்டல் 6 நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒயிட் குவார்ட்ஸ். அடுத்தது என்னென்னா அதுக்கப்புறம் சோனா லைட் அப்படிங்கிறது, இது பார்த்தா லாப்டிஸ் தசூரி மாதிரி இருக்கும், ஆனால் லாப்டிஸ் தசூரி கிடையாது, சோனா லைட் நல்லா பேசுகிறது புரிஞ்சிச்சா. அப்புறம் வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு இட்ஸ் அன் ஆன்டிசெப்டிக் இன் நேச்சர். ஓகே, அப்புறம் டிப்ரெஷன் நோ டிப்ரெஷன், அறிவு இல்லை தோட்டில் வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம் சூதனை பண்ணுறதுக்கு நிறையா பேசிக்கிட்டே இருக்கவங்களுக்கு என்னையோ எடுத்துங்க பேச வேண்டியது இல்லையா. அப்போல்லாம் வந்து இந்த சோடா கையில் வச்சுட்டாலே போடும், சோடா லைட் இதை கழுத்தில் போடுற மாதிரி இருக்குது. அடுத்தது பிளாக் ஆஃப் சிடிஎன், இது ஒன்லி பாதுகாப்புக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் இன்னொன்று கட்டாயம் கொஞ்சோண்டு தியானம் பண்ணுங்களேன், மூச்சை வாட்ச் பண்ணிருங்களேன், காலையில் கொஞ்ச நேரம் மூச்சை வாட்ச் பண்ணுங்க கண்ணுங்களா. எவ்வளோ விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியல, அந்த சுகம் அது கொஞ்சோண்டு பண்ணி பார்த்துட்டு செல்லுங்களேன். என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பார்த்தா தானே அது தெரியும், இல்லை ஆன இப்படி கேட்டு போயிட்டீங்கன்னா இப்படி. ஆனால் நிறையா பேர் செஞ்சு பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய பலங்கள் கிடச்சி சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நேரம் மூச்சை வாட்ச் பண்ணுங்க, அந்த மூச்சை வாட்ச் பண்ண கற்றுக்கோங்க, அப்புறம் மூச்சில் நிறையா விஷயம் சொல்லி கொடுப்பேன். ஓகே ஓகேடா சரிங்களா. அடுத்தது ஓப்பல். ஓப்பல் என்ன பண்ணுன்னா இன்ட்யூஷன் நடக்க போகுது, ஐயோ பேசிட்டே தான் நம்ம நம்பலாமா அப்படிங்கிறது அந்த இன்ட்யூஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை ஓப்பல் வந்து என்னென்னா ப்ரொடெக்ஷனுக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு இது ஆகும், நினச்சது நடக்கணும்ல அதுக்கும் ஓப்பல் தான்.
எனக்கு ஓப்பல் என்ன பண்ணுவேன்னா நைட்டில் படுக்கப்போ படுக்கலாம். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓப்பல். அப்புறம் அமேசானைட்டு, தென் ஹவுலைட்டு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் லெஃப்ட் லைட்டு, லெஃப்ட் லைட்லாம் அப்படியே அப்படியே வீட்டில் பெருசு பெருசாக வச்சுப்பேன் என் ரூமில். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அமித்திஸ். அமித்திஸும் லெஃப்ட் லைட்லாம் ஒரு ஒரு குரூப்பு படிப்புக்கு, ஞாபக சக்திக்கு. இது வந்து அமித்திஸ் அழகாக சின்ன அடி போட்டு போகிறதுக்கு, புரிஞ்சுக்க சின்ன சின்ன அதுக்கெல்லாம் மாட்டி போட்டுக்கோங்க. புரிஞ்சுக்கல ஞாபக சக்திக்கு அடி. அடுத்தது வந்து எல்லோ கால்சைட்னு சொல்கிறது. இது என்னென்னா இந்த பிளாக்கேஜ் வராமல் இருக்கும். பிளாக்கேஜ் நமக்கு அங்கே பிளாக்கேஜ் இங்கே பிளாக்கேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிளாக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு, வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு, நமக்கு துக்கம் வராமல் இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு வந்து இந்த எல்லோ கால்சைட். அடுத்தது வந்து க்ரீன் அவன்சரின் அப்படின்னு வந்து, அது எதுக்குன்னா நம்மளுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லை, நம்ம உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல வருமானம், நல்ல அதாவது அபண்டன்ஸ். அபண்டன்ஸுங்கிறது என்னென்னா ஒரே வாழ்க்கை சொல்லப்போனால் டோட்டலாக எனக்கு இவ்வளோ போ 100 ரூபாயில் இல்லை எனக்கு அது போதுன்னு இருக்கிறது வேறு, நமக்கு 1 கோடி ரூபா வாங்கினாங்களே, கோடி கோடியாக போயிட்டு இருக்கணுங்களா, அந்த கோடி நீங்களும் நினைங்க நமக்கு கிடைக்கட்டும், எல்லாத்து பிரபஞ்சத்துலேருந்து தான் வரணும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு நினைங்க, உங்களுக்கும் கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும், ரேக்கியின் சேஷம் வாங்கிக்கோங்க. இதெல்லாமே வந்து எப்படின்னாக்கண்ணா அப்படின்னா அந்த எனர்ஜி தெரியணும்னா அதுக்கு ரேக்கி வேணும். ரேக்கி கற்றுக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் ஆயுஷில் கற்றுவோம், புரிஞ்சுதா. அப்புறம் இந்த என்னுடைய 75வது பருவத்தில் 28 நாள் நடக்குது வருது. அன்றைக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதமும் எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்டோனும் சரி அதில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சில்ட்ரன், எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் கேட்டகரி வைஸாக கொடுப்பாங்க, அதை கேட்டு வாங்கிக்கணும். ஓகே கண்ணுங்களா, ஓகே, ஐ லவ் யூ ஆல்மே, லவ் யூ சில்ட்ரன், குட் லக் டச், எதுங்களே இருங்களே, சுட்டு பாய்.